தை அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585 ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தனு சார் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? கொஞ்சம் சந்தோஷமா இருமா, என்ன உனக்கு சோகம்? தன்னடக்கம்னால அது ரியாலிட்டி, லைஃப் ஹம்பிள்ஸ் யூ. பாடுறவங்களை கூப்பிட்டு பாட கூட சொல்லணும். கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களை பார்த்தோன்னே வந்து ஆக்சுவலி என்னன்னா, சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிரிக் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதை சொல்லி உங்களை இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நல்லா தான் இருக்கும். ஸ்பாரோ, கோல்டன் ஸ்பாரோ அப்படின்ற ஒரு பாட்டு மூலமா உங்களுடைய வாய்ஸ் வந்து எல்லா பக்கமும் வைரல் ஆகிட்டு இருக்கு. தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ நிறையா உங்களுடைய இரண்டாவது பாட்டு வைரல் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி காத்தாடின்னு ஒரு பாட்டு வந்துச்சு, இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இது வந்து கண்டிப்பா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா லைக் காத்தாடி வந்து இண்டிபெண்ட் ஆன ஒரு சாங், ஆல்பம் சாங்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் லைக் அது ஒரு இண்டிபெண்டான சாங், அது ஒரு தானா லைக் ஹிட் ஆனும் போது அது ஒரு வேற மாதிரி ஒரு வித்தியாசமா இருந்தது. இது லைக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ஒரு நல்ல ஒரு வேலிடேஷனாக தான் இருக்கு எனக்கு, என்னை பொறுத்திருக்கேன். பட் அது என்னோட அதிகமா என்னை சுத்தி இருக்கவங்கள தான் ரொம்ப எக்ஸைட் பண்ணதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாரும் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து படத்துல பாடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து செம்ம பாட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டானே, கேட்டதுக்கப்புறம் ஏன் இதை ரீல்ஸ் பண்ணிடுவோம்டா, கொஞ்சம் வியூஸ் போகுண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த காத்தாடி பாட்டை பற்றி கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசையும் இருந்தது. அந்த பாட்டோட லைட்டா ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். நான் கத்துல கட்டின கொட்டையை கட்டி ஆளும் ரசாவே, உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் கையில ரோசாவே, நீ மொக்க சின்னு போட்டா கூட இருக்கும் மசாவே, ராசாவே ரோசாவே, என் மனசுக்குள்ள சிக்காத நீ, என் கண் ரெண்டு தைக்காத நீ, என்ன மேல பறக்க வைக்காத நீ, சோக பாட்டு எழுத வைக்காத நீ. பேசும்போது உங்களுடைய வாய்ஸும் பாடும்போது வாய்ஸும் நிறைய சிங்கர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு வந்து பெருசாக எனக்கு டிஃப்ரெண்டான மாதிரி தெரில. பட் இருந்தாலும் அந்த வாய்ஸை நீங்கள் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க, தொண்டையில் வயிற்றுல எங்கேருந்து எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எங்களுக்கு. ஆக்சுவலி எதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெரி க்ளோஸ் டு மை ரியல் வாய்ஸ் தான் நினைக்கிறேன் என்னோட பாடுற வாய்ஸும். அது ஆக்சுவலி பார்க்க போனால் லைக் த்ரூ அவுட் சைல்ட்ஹுட் வந்து நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஒரு விஷயம்தான். என்னோட வாய்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பெருசாக பிடிக்காது. லைக் இந்த கட்டக்குரல் வச்சிருந்தாலே நான் யாராவது கலாய்ப்பாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் லைக் நிறைய கலாய் வாங்கியிருக்கேன் சின்ன வயசில். அதனால வந்துட்டு பெருசாக ஓ இதெல்லாம் சிங்கர்லாம் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய ஹோப்லாம் இல்லை. ஆனால் சரி ஓகே, நம்மளால் முடிஞ்சது இந்த வயசை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. த லைக் எங்கேருந்தும் வரல, அது லைக் நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய இடத்துலேருந்து தான் வருது. ஆனால் அது அந்த ஃபைண்டிங் த மை வாய்ஸுங்கிறது வந்து ஒரு ஜேர்னியாக இருந்தது எனக்கு சின்ன வயசுலேருந்து. லைக் டு கெட் மோர் கான்ஃபிடென்ட் இன் யுவர் ஸ்கின்னு சொல்கிற மாதிரி, டு கெட் மோர் கான்ஃபிடென்ட் இன் மை வாய்ஸ் வாஸ் அ ஜேர்னி. அண்ட் டு கைண்ட் ஆஃப் லைக் அந்த ஓன் இட் இல்லை அது ஆக்சுவலி ஒரு சாங் வந்து வித்தியாசமாக, சாரி என்னோட வாய்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குன்றது தான் நிறைய பேர் பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ அதே வந்துட்டு உன் வாய்ஸ் யூனிக்காக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும் போது அதே ஒரு பாசிட்டிவாக டர்ன் பண்ணுறது. ஏன்னா நான் ஏன் இந்த கட்டக்குரலை பற்றி ஏன் பேசுகிறேன், ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு சிங்க்குக்காக நான் கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுடைய பாட்டில் வந்து கண்ட கனவு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த பாட்டை லைட்டாக அப்படியே பாடிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் கண்ட கனவெல்லாம் கண்ட கண்ட நனவா மாறும், கை கொடுக்க சொன்னா கையறுத்து கொடுத்த நீயும். என்ன ஸ்பெல்லிங் சுபாசினியா சுப்லாசினியா?
சுப்லாஷினி தான் ஸ்டேஜ் நேம். ஸோ என்னோட ஆக்சுவல் பேரோட தான் இருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் சாங் எல்லாம் வேற யாருக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு, என்னோட ஆக்சுவல் நேம் இருக்கிற ஒரு ஆளுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சரி யாருக்குமே இல்லாத ஒரு நேம்னும் போது இன்ஸ்டாகிராமோட ஐடியை தான் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லைக் ட்ரைங் டு கிரியேட் அன் ஐடென்டிட்டி மாதிரி கூட சொல்லலாம். அது இன்னும் மக்கள் மனசுல ஓட்டலன்னு தெரியும், மேபி ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் கழிச்சு மேபி ஓட்டலாம். ஜி பிரகாஷ் சார், தனுஷ் சார், இந்த ரெண்டு காம்போ வந்து எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஒர்க் பண்ணாலே அது வந்து எப்படி தெரிக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க ஆன் ஸ்பாட்ல பாத்துருப்பீங்க அவங்களுடைய ஒர்க் எப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாலியா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இது பண்ற மாதிரி, லைக் ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் அங்க எனக்கு அப்போ நான் பார்க்கும் போது ஃபீல் ஆகல. ஜாலியா ரொம்ப இதுவா பண்ணாங்க, அந்த ஒரு நேச்சுரலா இருந்தது அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ ஓகே, ஒரு சிங்கரா வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஆல்பம்ஸ்ல எல்லாமே வந்து பாட்டு பாடியிருப்பீங்க, எல்லாம் ஓகே தான். ஸோ இவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸோட இன்ட்ரோலே வந்து உங்களுடைய இது அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் கோட்ல ஒயிட் கலர்ல கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வைப் பண்ற மாதிரி இருந்தது. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? அது ஒரு குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுன்னு சொன்னா நான் ஆடிடுவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதெல்லாம் வந்து அதுக்காக ஆட வச்சிடாதீங்க நீங்க. அது வந்து ஒரு வைப் செட் ஆனா சுத்தி எல்லாரும் இருக்கும் போது அதை ஆடிடுவேன். அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க, லைக் என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் கேமரா முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கேமரா முன்னாடி இது வரைக்கும் நான் லைக் எந்த வீடியோலையும் நான் வந்தது இல்லை பெருசாக. அது ரொம்ப ஒரு பயத்தோடு தான் உள்ளே போனேன். ஆனால் ஆப்வியஸ்லி எல்லாரும் என்கரேஜ் பண்ணி பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ஹைப் பண்ணி அந்த ஒரு அவுட் புட் அவங்க வர வச்சிட்டாங்க. ஸோ வந்து என்னதான் பயந்தாலும் என்ன ஆனாலும் அந்த லெஜெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வைபு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கோல்டன் ஸ்பேரோவில் பாடின சில லிரிக்ஸ் வந்து ரொம்ப செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் அந்த கம்மன் அந்த 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 டைலாக் அந்த அந்த லிரிக்ஸ் சொல்கிறத விட ஸ்வீ டா ஹா டா அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அது எஸ்பெஷலி எல்லாருமே வந்து கமெண்ட்லேயே வந்து இந்த இடத்த பாருங்கடா திரிக்குதுடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்த மட்டும் லைட்டாக அப்படியே பாடிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்வீ டா ஹா டா தொனைக்குன்னா இருக்கவா தினம் தினம் துடிக்கவா குவாய் டா டை டா இருக்கேன்னா பிடிக்கவா இலக்கணும் படிக்கவா கரெக்டா. ஏன்னா ஆனா வந்து பாட்டு பாடும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஜாலி தெரியுது உங்க ஃபேஸ்ல வந்து. ரொம்ப பிடிக்குமா பாட்டு பாடுறது? எப்ப இருந்து பாட்டு பாடுறது உங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா? டிப்பிக்கலி சொல்ல போனா வேற எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம தான் நான் வளர்ந்தேன். லைக் இப்போ நிறைய பேர் புக்ஸ் படிச்சுட்டே வளருவாங்க, டிவி எல்லாம் பார்ப்பாங்கல்ல சின்ன வயசுல. எங்க வீட்டுல அது நல்லதா கிட்டதான் தெரியல, இப்போ மேபி ஒரு அட்வான்டேஜா தான் பாக்க தோணுது எனக்கு. கேபிள் கனெக்ஷன் எல்லாம் இல்லாம தான் நான் வளர்ந்தேன் சின்ன வயசுல இருந்தே. சோ ரேடியோ அந்த மாதிரி கேட்டு வளர்ந்துட்டு, ஸோ தட் வாஸ் மை ஓன்லி என்டர்டெயின்மெண்ட். ஸோ சரி நெக்ஸ்ட் பாட்டு கேட்குறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாடு. அண்ட் வீட்டில் எல்லாமே மியூசிக் ஓரியன்டாக தான் இருப்பாங்க, எங்கள் அம்மா பாடுவாங்க, அப்பா லைக் ப்ரொஃபஷ்னலாக இல்லை, ஆனால் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பிடிக்கிறதுனாலே ரொம்ப தெரியல, மியூசிக் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது வீட்டில். அந்த அதே மாதிரி நானும் எனக்கு அந்த ரேடியோ மட்டும்தான். நான் புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லா படிக்க முடிஞ்சது இல்லை. ஃபுல்லாக ஒரு புக்கை உட்காந்து என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ அதனால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுனால சரி ஓகே நெக்ஸ்ட் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட சேர்ந்து சேர்ந்து ரேடியோவில் இருக்கிற ரேடியோ கூடயே இருந்த ஒரு குழந்தையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்துட்டு காம்படிஷன்ஸில் அந்த மாதிரி இது பண்ணிட்டு அதுலேயுமே எனக்கு அது அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நல்லா வந்தது. லைக் படிக்கிறத தவிர்த்து லைக் அது ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைக் இதுவாக டெவலப் ஆனது தான் அந்த ஒரு ஹேபிட். அவ்வளோதான், அப்படியே வந்து அப்படியே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை இப்போ. ஓகே, ஸோ நீங்கள் பாட்டு பாடும்போது தனுஷ் சார் ஏதாவது இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி வேணுங்க ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, அதெல்லாம் ஏதாவது நடந்துச்சா ஏதாவது? அது நிறையாவே நடந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் லைக் உள்ளே போகும்போது எனர்ஜி ரொம்ப இதுவாக இருக்கும் எனக்கு அப்படி. லைக் ஏன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பாடி லைக் ஐ எம் த ஓன்லி ஒன், ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு சிங் தட் சாங். அவங்க வந்து அந்த பாட்டுக்கு சொல்கிறாங்க, நான் அதை அப்படியே இங்கே டெலிவர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வாய்ஸே என்னோட தாதா இருக்கேன் அந்த சாங்கில். அதனால அது என்னோட ரெண்டிஷன் தான் நம்ம டெலிவர் பண்ணுங்கும் போது நானுமே என்னோட மைண்டில் இன்புட்ஸ் போடணும், எந்த மாதிரி டெலிவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போடணும். ஸோ நான் அதை யோசிச்சுட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லாகவே பாடிட்டு இருந்தேன். அதான் அம்மா கொஞ்சம்
சந்தோஷமா இருமா, என்ன உனக்கு சோகம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்தது. கொஞ்சம் நல்லா உனக்கு டான்ஸ் பாட்டு இது, டான்ஸ் ஆகணும், எனர்ஜியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணும்னா டான்ஸ் ஆடிட்டே கூட பாடு அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் அப்படியே விடு விடு பண்ணிட்டு தான் நான் ஆக்சுவலி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணேன். அந்த எனர்ஜி வர வைக்கிறதுக்கு நேராக வெறும் வாய்ஸில் மட்டும் என்னால் வர வைக்க முடியல, அந்த பாடி லாங்குவேஜோட சேர்த்து பண்ணால் தான் அது வந்தது எனக்கு ஆக்சுவலி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு எப்படி கால்ஃபர் பண்ணாங்க, ஏமா அந்த மாதிரி இந்த பாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் வந்திருக்கும்ல, அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதுவுமே எனக்கு எதனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு தெரியல. காத்தாடி அப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது, கொஞ்சம் லைக் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனாலேயா இருக்கலாம். எனக்கு ரேண்டமாக ஒரு நாள் ஜிவி சாரோட ஜிவி சார்லாம் கால் பண்ணல, ஜிவி சாரோட மேனேஜர் கால் பண்ணி அவங்க கால் பண்ணாங்க, தனுஷ் சார் இருக்காரு, நீங்கள் ஒரு சாங் பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அவங்க நிஜமாலே இருந்தாங்க. எல்லாமே கண்ணில் பார்த்த உடனே தான் நம்பணும், இல்லை நாம அவர் ஒன்று மிதப்பில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே போனேன். பார்த்துலாம் ஓகே நிஜமாலே இருக்காங்க, சொல்ல போய் சொல்லலை அவங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையாக வந்தது. ஸோ அதான் ஒரு ரேண்டமாக எந்த ஒரு பிளானுமே இல்லாத ஒரு நாளில் கிடச்ச ஒரு வாய்ப்பு அது. ஓகே, ஸோ இந்த ஹம்மிங் வந்து ஒரு பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஹம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா சக்கு சக்கு, அது செம்ம வைபாக இருந்தது. அது வந்து எப்படி பிளானில் இருந்துச்சா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஸ்பாட்டில் நடந்ததா? பேசிக்கலி நிறைய காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி ரேண்டமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுத்தது தான். லைக் அதை அப்படியே அது ஐயோ நம்ம எனர்ஜி ஏற்கனவே நம்ம லவுனாக இருக்குன்றாங்க, இதை வந்து எனர்ஜி இல்லைன்னா நல்லாவே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதையுமே அப்படியே நாக்கு கடிச்சுக்கிட்டு தான் உட்காந்து பாடிட்டு இருந்தேன். ஸோ லைக் அந்த ஒரு சாங்கில் அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கணுங்கிறதுக்காகவே வச்ச ஒரு விஷயம் தான் அது. அந்த ஹம்மிங் டக்கு 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 இதுவே எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. நல்லா இருக்குங்க, ஐயோ நல்லா இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஓகே இப்போ இது வரைக்கும் நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமாக அந்த பாட்டில் என்ஜாய் பண்ணணும் எதில் நல்லா இருந்ததோ அதை வந்து கேட்டுட்டேன். அந்த ஸ்டார்டிங் டைம் இருக்கு பார்த்தீங்களா, கோல்டன் ஸ்பேரோ, அதுலேருந்து அப்படியே எங்களுக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ் சரி எனக்கும் சரி அந்த வைபை கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கூப்பிட்டு வச்சு ஏன்டா அப்படி அப்படின்னு இல்லை, பாடுறவங்களை கூப்பிட்டு பாட கூட சொல்லணும் அப்படி. சரி ஓகே நான் பாடிறேன். கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கப்பல் கப்பல் கோலு இவ சிங்கில சுத்தின கேளு, சங்கதி என்னன்னு கேளு இனி இவன்தான் ஆளு, நெத்திலி நெத்திலி மீனு ஒரு கித்துல சுத்துற நீனு, நிக்குது நிக்குது லைனு நீ மின்னுக்குற மூணு. வாவ் சம. இந்த பாட்டு வந்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க? ஏன்னா கேட்கவும் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து இது அப்ரிசியேட் எல்லாம் பண்ற அளவுக்கு நமக்கு பெரிய இல்லை, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் அப்படியே சொல்லணும். பாட்டு வந்ததுக்கு அப்புறம் நார்மலா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாராவது பார்த்துட்டு ஏய் செம்மையா இருக்கு நீ தான் அப்படி பாண்டியாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா? நிறைய என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் க்ளோஸ் சர்க்கிளில் நிறைய பேர் ஒரு ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நான் அது எவ்வளோ ஒரு 5 மாதம் அந்த சீக்ரெட்டை வந்து அடைக்காத்து வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும். அண்டு ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிளேபேக்குங்கிறதுனால சொல்லவே வேணாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக லைக் எல்லா ஸ்டோரியிலும் இருந்தேன். நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரிலாம் பார்க்கலான்னு சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். போர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியிலையும் என்னோட சாங் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேர் லைக் ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லலாம், லைக் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக லைக் நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம்தான் ஓ நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர்லாம் பண்ணல, நான் இன்ஸ்டாகிராமில் போட்டதோட சரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இல்லாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு டிவியில் நான் பார்த்தேன் டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேனல்ஸில் போடுறது பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து கேட்டாங்க. சில பேர் வந்துட்டு நீ தான் அது ஒன்று பார்த்தா அந்த மாதிரி இருந்தது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பீ ராங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. வித்தியாசமான பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் வீட்டிலே விட மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்களாம் எப்படி தன்னுடைய கோலுக்காக தன்னுடைய பேஷனுக்காக எப்படி அவங்க தொடர்றது அப்படின்றத அவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லலாமா நீங்கள்? சப்போர்ட்
இருக்கு இப்போ. ஆனா வந்துட்டு எப்பவுமே இந்த ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு சப்போர்ட்டும் இருந்ததான்னு கேட்டா இல்லதான். ஏன்னா ஒரு பொண்ணா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னா அவங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். நான் இன்னும் ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரியோட உள்ளே போகலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஐ எம் ஸ்டில் இன் த சேஃப் ஜோன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும், லைக் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு இதுவாக கேட்டீங்கன்னா உங்களை நீங்களாக பார்த்துக்கிற நிலைமைக்கு வாங்க முதல்ல, அப்படிதான் சொல்ல முடியும். எந்த ஒரு ஹெல்ப்பையும் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இது பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு அதை வாங்கி தரணும், இதை வாங்கி தரணும், மியூசிக் இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி அவங்க காசு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம நம்மளை பார்த்துக்கிற நிலைமைக்கு அவங்க படிப்புக்கு மோஸ்ட்லி செலவு பண்ணிடுவாங்க கண்ணை மூடிட்டு. அதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புள்ங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், படிப்புக்கு அவங்க செலவு பண்ணுறதுல அவங்க பெரிய ஆட்சேபனை இருக்காது. ஸோ அவங்க செலவு பண்ணாங்க, சரி ஓகே படிங்க, நல்லா படிங்க, ஒரு நீங்களே ஒரு சம்பாதிக்கிற நிலைமைக்கு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற. லைக் இது வந்து யாருக்குன்னா எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் கிடையாது, அட்வைஸ் கிடையாது, இது வந்து சும்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்ல முடியும். ஆனால் லைக் பீப்புள் ஹூ திங்க் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ட்டு இருக்கும் போது ஐ டோன்ட் திங்க் தே ஷுட் பி வெயிட்டிங் ஃபார் சம் ஒன் டு ஃபண்ட் ஃபார் தேர் ட்ரீம், நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பேசும்போது நிறைய தன்னடக்கத்தை என்னால் பார்க்க முடியுது. தன்னடக்கமா? தன்னடக்கம்லாம் இல்லை, அது லைக் ரியாலிட்டி, லைக் இது லைக் லைஃப் ஹம்பிள்ஸ் யூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அனிருத் ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன எல்லாமே மாட்டி விடுற மாதிரியே கேட்கணும்னு இருக்கீங்களா? எனக்கு ரெண்டு பேருமே ஃபேவரட் தான். ஹாரிஸ் சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் ஏஆர் ரஹ்மான். தெரியும் எனக்கு, இதுதான் எங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார். ஏஆர் ரஹ்மான் சார். ஓ, ஏஆர் ரஹ்மான் சார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து தனுஷ் சாருடைய பாட்டில் நீங்கள் வந்து பாடியிருக்கிறீங்க எல்லாம் ஓகே. நாங்கள் லிரிக்ஸில் வந்து பார்க்கும்போது இதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது அறிவு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனால் எஜே சூர்யா சார் ஒரு நாள் ட்விட்டர் வந்து போட்டிருந்தாரு, இந்த லிரிக்ஸை வந்து தனுஷ் சாரோட பையன் தான் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. எந்த அளவுக்கு அந்த உண்மை? அங்கே தனுஷ் சாரோட பையன் இருந்தாங்களா ஏதாவது? இல்லை, அன்னைக்கு இல்லை. எனக்குமே எனக்கு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதுதான் தெரியும். ஸோ அறிவு சார் அங்கே இருந்தார், அறிவு சார் எழுதினாரு. ஸோ இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் அப்படின்னா சாரிடா, என்னால அதை தூக்க முடியாது. இல்ல அப்படி இல்ல, ஆனா லைக் நான் பார்த்தது நான் சொல்றேன். ஓகே தென். ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் வந்து பாடுங்க. ஸோ நாங்க வந்து சுப்ளாசினியோட அந்த வைபை வந்து நாங்க எது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கோல்டன் ஸ்பேரோ அவர்களே. மாகாலய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7300585858555 ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.